இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே மிக மிக ஒரு எச்சரிக்கையான தகவல்களை தாங்க இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த எச்சரிக்கையான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன எச்சரிக்கையான தகவல்கள் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவை நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாளை தினம் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. பொதுவாக வந்து ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் நம்மளுடைய தமிழ் மரபுப்படி செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் அப்படி என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் செய்யக்கூடாததை சொல்லிவிட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த தகவல்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே வந்து நமக்கு வந்து பணம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த பணத்துக்காக மட்டும்தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து தற்போது வர வந்து நம்ம எல்லாருமே வேலை செஞ்சு போராடிட்டுருக்கோம். ஸோ இப்படி பணத்துக்காக போராடிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் பணத்தை வந்து ஈஸியாக சேமிப்பது எப்படி? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு வகையில் விரைய செலவு ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி விரைய செலவு ஆகாமல் அது சேமிப்பது எப்படி போன்ற முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு தகவல்கள். ஸோ தயவுசெய்து வந்து இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் நிச்சயமாக தங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக வந்து நம்மளுடைய பெரியவங்க வந்து கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மட்டும் கடனை கொடுக்கறது காசை வந்து பரிமாற்றம் செய்கிறது மட்டும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து ஏன் பணத்தை வந்து நம்ம வந்து கடனாக கொடுக்கக்கூடாது, ஏன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பணத்தை கொடுக்கறதுனால நமக்கு என்ன நஷ்டமாகும் அப்படிங்கிறது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளைய தினம் நான் சொல்கிற அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஒரு முக்கியமான பூஜையை வந்து சிம்பிளான முறையில் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வீட்டில் செல்வமும் பெருகும். அப்படி பெருகிற செல்வத்தை வந்து விரை செலவு ஆகாமல் தக்க வச்சுக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தகவல்களை சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தகவல்களுமே இந்த வீடியோவில் சொல்லப்படுறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ நீங்கள் ஒரு இடத்த ஸ்கிப் பண்ணாலும் நீங்கள் அது உங்களுக்கு புரியாமல் போய் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்கிற பூஜையில் வந்து நஷ்டமாக தான் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து ஏன் பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நாளை தினம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கும் உகந்த நாள்களாக கருதப்படுகிறது. ஸோ நாம் வணங்கும் இந்த இரண்டு தெய்வங்களுமே நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதுடன் அவைகள் நமது வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கு அருள் புரிகிறார்கள். ஸோ இந்த காரணத்தினால்தான் அன்றைய தினம் பணப்பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இல்லையெனில் நம்மகிட்ட இருக்கிற அனைத்து செல்வ வளங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாம் எடுத்து கொடுக்கறதுனால நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வீட்டில் தங்காமல் விரை செலவு ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால தான் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து மேக்ஸிமம் வந்து பணத்தை வந்து எடுத்து கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து அதற்கான காரணம். அடுத்ததாக நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான பூஜை செய்கிறதுனால நிச்சயமாக நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவு அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த பணவரவை அதிகப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்
பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியலனா காலையில் அதிகாலையில் அந்த 6:30 நீங்கள் எந்திரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எந்திரிச்சிட்டு முதல் வேலையாக எப்பயும் போல் வந்து நம்ம குளித்து முடிச்சுட்டு வீட்டு வாசலில் போய் மங்களகரமான கோலம் போடணும். அதே போல் பூஜாரை சுத்தமாக இல்லைனா பூஜாரை சுத்தப்படுத்தி பூஜாரியில் விநாயகருக்கு முன்னாடி ஒரு விளக்கேட்டிட்டு அதற்கு பிறகு தான் வந்து நம்ம மற்ற வேலைகள் அத்தனையுமே வந்து செய்யணும். பொதுவாக எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எப்பயும் போல் நாளை தினம் இதை செஞ்சிடணும். ஸோ நாளை தினம் விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து நாளை தினம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5-6, அந்த 5-6 அந்த 5 முதல் 30 பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே முக்கியமான நிமிஷங்கள். ஸோ அந்த நிமிஷத்தில் தான் நாம் இந்த பூஜையை வந்து செய்யணும். அதாவது நம்மளோட பூஜை அறைக்கு கீழே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மா கோலம் போடணும். அந்த மா கோலத்துக்கு மேலே ஒரு மணப்பலகையை வைக்கணும். அந்த மணப்பலகைக்கு மேலே வந்து ஒரு வாழை இலையை விரித்து வைங்க. அந்த வாழை இலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி வந்து கொட்டுங்க. ஸோ அரிசி கொட்டிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு நாணயத்தை வந்து அந்த அரிசியில் வச்சுருங்க. ஸோ அதற்கு பிறகு ஒரு 5 கொண்ட குத்துவிளக்கை வந்து அதில் வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு கீழே வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு, பழம் 2 வச்சு, தேங்காய் 1 வச்சு நெய்வேத்தியமாக பொங்கல் அப்படி இல்லைன்னா வந்து பாயாசம் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சிடணும். ஸோ இதை வந்து செஞ்சுட்டு அந்த முதல் 30 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 5 கொண்ட விளக்கனை ஏற்றிட்டு முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளையாரை மஞ்சளில் பிடித்து அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு முதல்ல பிடிச்சு வச்ச அந்த பிள்ளையாரை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அந்த 5 கொண்ட அந்த குத்துவிளக்குக்கு நாம் பூஜை செய்யணும். ஸோ நாம் பூஜை செய்யும் போது மகாலட்சுமியுடைய மந்திரங்களை வந்து சொல்லலாம், அப்படி இல்லைனா வந்து முருகப்பெருமானுடைய மந்திரங்களை வந்து சொல்லலாம். ஸோ இந்த பூஜையை செஞ்சுட்டு அதற்கு பிறகு அந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீப தூப ஆராதனை காட்டணும். ஸோ அதற்கு பிறகு அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜைலாம் முடிஞ்ச பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வணங்க சொல்லுங்கள். ஸோ அவங்களும் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கலாம். ஸோ அவங்க எல்லோரும் வணங்கின பின்னாடி ஒரு 3 பெண்கள் சேர்ந்து அந்த விளக்குக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும். அந்த ஆரத்தி எடுத்த பின்னாடி அந்த ஆரத்தியை வீட்டு வாசலில் கொட்டிடுங்க. ஸோ இந்த பூஜையை நாளை தினம் நீங்கள் செய்கிறதுனால முருகனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண வரவு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எப்பயுமே வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையான இந்த பூஜையை நீங்கள் கட்டாயம் வீட்டில் செய்கிறதுனால நிச்சயமாக பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ அப்படி ஆசை இருக்கிறவங்க இந்த பூஜையை செய்யுங்க. கண்டிப்பாக வந்து பணவரவு வருவதற்கான தூண்டுதல் வந்து நிச்சயமாக நமக்கு ஏற்பட்டு கண்டிப்பாக நாமளும் ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வந்தர்களாக ஆகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நாளை தினம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் எச்சரிக்கையான தகவல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தகவல்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் பூஜை முடிஞ்ச பின்னாடி அடுத்த நாள் காலையில் வந்து அந்த அரிசி வந்து நீங்கள் பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த நாணயத்தை வந்து நீங்கள் எங்கே காசை வந்து வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து வச்சிடலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் பூஜை செஞ்சு நீங்கள் எடுக்கிற அந்த காசை வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு வரலாம். ஸோ அந்த காசு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நாளை தினம் கட்டாயம் செய்யக்கூடாத ஒரு சில முக்கிய விஷயங்கள் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத கூட சொல்லிடுறேன். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்கேட்டார் போல் நடந்துக்கோங்க. அதாவது ஒருவருக்கு நாளைக்கு வந்து கட்டாயம் காசு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து நாளை தினம் காசு கொடுங்க. ஆனால் காசு கொடுக்கும்போது வீட்டு வாசப்படிக்கு உள்ளே நின்று கொடுங்க, அப்படி இல்லைனா வந்து வீட்டு வாசப்படிக்கு வெளியே போய் கொடுங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. அதே போல் நாம் இந்த திருவிளக்கு பூஜை வந்து நாளைக்கு செய்கிறோம்ல, அந்த திருவிளக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா தானாக அணியக்கூடாது, அதாவது அந்த தீபம் அணியக்கூடாது, அதை வந்து புஷ்பத்தை கொண்டு நீங்கள் அணைச்சிருங்க. அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள வீட்டு வாசப்பல்ல உட்காறது, அம்மியில் உட்காறது, ஆட்டுக்கல்ல உட்காறது இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள தவிர்த்திருங்க. அதே போல் வீட்டில் வந்து நம்ம இரவில் வந்து எப்படியும் வந்து நம்ம நாளை தினம் கூட்டுவோம், அதாவது பெருக்குவோம், அப்படி கூட்டுற அந்த குப்பை வந்து வெளியே கொட்டாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், அடுத்த நாள் எழுந்திரிச்சு கொட்டிடுங்க. அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூஜை செஞ்ச பின்னாடி மற்றவங்க பால், தயிர், உப்பு, ஊசி ஏதாவது பொருட்களை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நாளை தினம் இதை கொடுக்கக்கூடாது. ஸோ அதை மறந்துடாதீங்க. அதே போல் நீங்கள் வந்து பூஜை செய்யும்போது உங்களோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈர துணியோடு இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை மட்டும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, கட்டாயம் செய்யக்கூடாது. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாளைய தினம் நடந்துக்கோங்க. மேக்ஸிமம் இது எல்லாத்துக்கும் உங்களோட வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாமையும் நிறைய பேர் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த தகவல்களை ஷேர் பண்ணேன். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அற்புதமான எச்சரிக்கையான தகவல்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதே சமயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் எப்பயும் சொல்கிறது போல் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இதை தெரிஞ்சுட்டு கட்டாயம் இதை வந்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.